और एमएस धोनी अनटोल्ड स्टोरी और ना बयोपिक पाता मारे ब्रो नरे இடத்துல அலை வச்சிச்சு சரிக்கே வச்சிச்சு நம்மள அறியாமலே கை தட்ட வச்சிச்சு பெஸ்ட் ஜீவா நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு ஏனா சீகா வந்து ஒரு ஃபன்னான கரெக்டர்ல 83 वर्ल्ड कप வச்சு எடுத்துறாங்க பெஸ்ட் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் க்ரூஸ் மூமெண்ட்ஸ் செம்மையா எடுத்துறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த மூவில இதுதான் பெஸ்ட் அந்த லெவல்ல இருந்துச்சு படம் நிறைய இடத்துல அலை வச்சிச்சு சரிக்கே வச்சிச்சு நம்மள அறியாமலே கை தட்ட வச்சிச்சு பெஸ்ட் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு रियल लाइफ एटनाला ललांचे एमएस धोनी மாதிரி இருந்து படம் கெத்தா இருந்துச்சுனா சமயா இருந்துச்சு எல்லாம் பார்க்கலாம் நல்லா ஃபன்னா போச்சு படம் நல்லா டப்பிங்லாம் நல்லா சமயா பண்ணிருக்காங்க சோ ஜீவானா ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுனா படம் ஒரிஜினலா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன சொல்றது அந்த அதே அங்கே போய் பார்த்த மாதிரி இருந்துச்சா நல்லா இருந்துச்சு எம்எஸ் धोनी ஸ்டைல் தான் அதேதான் ஆனா கொஞ்சம் பழைசா இருந்த மாதிரி ஜீவா நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு ஏனா சீகா வந்து ஒரு ஃபன்னான கரெக்டர்ல अदमारी जीवाव और फनान कैरेक्टर தான் நல்லா இருந்துச்சு म्यूजिक நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து 3D னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல ஒரு ரெண்டு ஷாட்ல பால் வரது மட்டும் தெரிஞ்சது 2D ஆவே வெச்சிருக்கலாம் ஏனா 3D னா கொஞ்சம் மங்களா தெரியும்ல கண்ணாடி போட்டாலும் அது 2D ஆவே வெச்சிருக்கலாம் म्यूजिक நல்லா இருந்துச்சு சின்ன சின்ன கரெக்டர்ஸ்க்கும் நல்ல கரெக்டர் ரோல் நல்லா கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் நான் ஜீவா வந்து ஃபன் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போச்சு ஸ்டார்டிங்ல நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போச்சு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா மாதிரி இருந்துச்சு ஆனா எமோஷன்ஸ்லாம் वर्ल्ड कप எமோஷன்ஸ்லாம் நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஒருத்தர் சொன்னாரு ஒன் டே மேட்சை பார்த்த மாதிரி இருந்துச்சு 3 மணி நேரம் அப்படினாரு வேற என்ன காட்ட முடியும் அவங்க கிரிக்கெட் ஆடுறத தான் காட்ட முடியும் ஏன்னா முக்கியமா அந்த கிரிக்கெட் மேட்சஸ் தான் அதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்றத தான் காமிச்சிருக்காங்க அதான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு வின் பண்ண போறாங்க தான் தெரியும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு எல்லாரையும் காமிச்சிருக்காங்க மேட்ச்க்கு நடுவுல ஒரு மேட்ச் அதுக்கு நடுவுல பர்சனல்ஸ் என்ன நடந்துச்சு எல்லாமே காமிச்சிருக்காங்க ஓவராலா நல்லா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு ஒரு எம்எஸ் தோனி அன்டோல்ட் ஸ்டோரிக்கு அப்புறம் ஒரு நல்ல பயோபிக் பார்த்த மாதிரி இருக்கு bro तमिल नल्ला इरुक्कु पडम 83 अदा 1983 वर्ल्ड कप एप्पडी जेयिचांगना सूपरा इरुक्कु நல்லா இருக்கும் 2D ல பார்த்தா நல்லா இருக்கும் 3D ல என்ன மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுங்க இல்ல 3D மூவியா தெரியல bro 3D மூவியா தெரியல அந்த எக்ஸ்ட்ரா கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு 2D ல பார்த்தா நல்லா இருக்கும் 3D ஓட பார்த்தா ஏனா 3D மூவின்னு சொல்ல முடியாது 2D மூவி தான் நல்லா இருக்கு தமிழ்ல சூப்பரா இருக்கு நல்லா பார்க்கலாம் இந்த கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபீஸ்ட் bro ரன்வீர் வேற லெவல் bro அவரு ரன்வீர் வேற லெவல் அப்புறம் ஜீவா பின்னிட்டார் bro இது வந்து டிஃபரண்டா இருந்துச்சு bro பார்க்கவே என்ன சொல்ல ஒரு திருப்பி ரீலீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஹிஸ்டரியை திருப்பியும் ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கும்போது இது இப்படி நடந்துருக்கு இப்படிலாம் இருந்துருக்கு அப்படின்னு தெரியும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமா அவர் சீகா கேரக்டர் bro மிரட்டி விட்டாரு ஃபுல்லா அவர் தான் படத்துல வச்சு செஞ்சுட்டாரு 3D வேற லெவல் bro ஓகே அதான் ஒரு கிரிக்கெட்னா என்ன அப்படின்றத ஃபுல்லா காட்டுறாங்க உணர்வுபூர்வமானது அப்படின்றத காட்டுறாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தோனி படத்தில் வந்து அந்த அந்த கிரிக் அந்த ஒரு லைஃப்பும் போய்கிட்டு இருக்கும் பட் இதில் வந்து கிரிக்கெட்டோட அந்த உணர்வை சூப்பராக காட்டிட்டாங்க நம்ம அந்த கிரிக்கெட் வந்து வெளியில் வரவே முடியல அப்படியா ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ படம் வேறு லெவல் ப்ரோ செம்மையாக காட்டியிருக்காங்க கிரிக்கெட் சூப்பராக இருக்குது ப்ரோ அதாவது கிரிக்கெட் வந்து வெளியில் இன்னும் வெளியே வரல ஜீவா அல்டிமேட் சீரியஸ்லி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரையுமே சூப்பராக காட்டியிருக்காங்க எந்த ஒரு அதாவது ரன்வீரை மட்டும் பிளான் பண்ணலை எல்லா பிளேயரையும் காட்டியிருக்காங்க ரன்வீரவில் யாராவது மதன் லால் ஒருத்தர் அவர் தான் ரொம்ப உள்ள இதானார் செம்மையா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ வேற கிரிக்கெட் லவர்ஸ்லாம் நல்லா பார்க்கலாம் படம் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஃபுல்லா படம் ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கு நல்லா இருந்துச்சு கபில் தேவ் ஆக்டிங் சூப்பரா ரன்வீர் சிங் கலெக்டர் ஒரு டயலாக் சொல்வார் பட்டா பாக்கியம் படாதி அது சூப்பரா இருக்கு நல்ல எல்லா தியேட்டர்ல வந்து பார்க்கணும் நல்லா கூஸ் பம்ப்ஸ் பார்க்கலாம் ஒரு அடி பார்க்கலாம் ப்ரோ 2D வச்சிருக்கலாம் 3D கடுப்பு என்ன சொல்றது ஃபுல்லா கிரிக்கெட்டை பத்தியே இருந்துச்சு அதாவது வெளியிலயும் கொஞ்சம் வேறதாவது இருந்திருக்கலாம் முன்ன என்ன ஸ்டோரி இல்ல ரொம்ப லாகா போச்சு bro ஒரே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் bro வேற எதுமே காட்டல அவன bro அதுக்கு கிரிக்கெட்டே பார்த்தா எப்படி bro லாக் ரொம்ப லாகா இருக்கும்ல நான் உட்கார்ந்து 3 hour மேட்சே பார்க்குற மாதிரி இருந்தா என்ன bro அது கொஞ்சம் வெளியில அத அந்த கிரிக்கெட்டை தவிர வெளியில கொஞ்சம் இதுவா இருந்தா நல்லா இருந்திருக்கும் மத்தபடி நல்லது தான் முழு மண்டே பார்த்த மாதிரி இருக்கும் पर्सनल லைஃப் பத்தி எதுமே காட்டல bro only one கிரிக்கெட் தான் ரொம்ப போர் அடிச்சது சொல்லப் போனா கடைசில வேணா கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ லாகா போச்சு 3D எஃபெக்ட் ஆகுது எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு மியூசிக்னா சொல்றல பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு அது அந்த கிரிக்கெட்ல அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபீலோட நல்லா இருந்துச்சு பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு சீகா ஜீவா bro வேற லெவல் bro அவர்தான் bro இருக்கவே கெத்ததுல நல்ல ஹியூமர் சென்ஸ்ல எடுத்துட்டு வந்தாரு அவரால தான் கொஞ்சம் நல்ல காமெடியா நல்லாவே போச்சு படம் நல்லா இருந்தது இது சுனில் கவாஸ்கர் இவர் ஜீவா நல்லா நடிச்சிருந்தாரு காமெடியா இருந்தது நல்லா லாஜிக்கா இருந்தது சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்க்க முடியல 3D ல